சமீபத்தில் சபரிமலை அவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது சமூக வல்லங்கள் முழுவதும் ட்ரெண்ட் செய்யப்பட்டது அதற்கு காரணம் ஜீவித்குமார் என்கிற ஒரு மாணவர் நீட் தேர்வில் அரசு பள்ளிகளை ஒப்பிடும்போது அரசு பள்ளியில் ஒப்பிடும்போது நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்வு ஆகியிருந்தார் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவரோட நீங்கள் நின்று பேசி கண்டிப்பாக தேர்ச்சி அடைஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்டு சரியாக அடுத்தான தேர்ச்சி அடைஞ்சிருந்தார் ஆனால் பொதுவாக இப்போ நீங்கள் எடுத்துருக்க ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நீட் எதிர்ப்பு தான் நீட்டுக்காக ம தயார்படுத்துறீங்க இது கொஞ்சம் குழப்பமான மனநிலை நீங்க இருக்கிறத காட்டுது நீட்டுக்கு எதிராக நான் அரசு பணியை ராஜினாமா பண்றேன் அதன் பிறகு தொடர்ந்து போராடுறேன் ஆனால் இந்த நீட் அப்படிங்கிற பயத்துல தொடர்ந்து பிள்ளைகள் செத்துக்கொண்டே இருக்காங்க அனிதா தொடங்கி அனிதா இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தாளுங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்கொண்டாலும் அவளுடைய தற்கொலை நான் ஏத்துக்கல அதனால தான் தற்கொலை தீர்வு கிடையாதுன்னு தொடர்ந்து பள்ளி கல்லூரி பிள்ளைகளை ஏழு லட்சம் பிள்ளைகளை தொடர்ந்து வீடு திரும்பாத போராட்டம்ன்ற பேர்ல சந்திக்கிறேன் தற்கொலை தீர்வு கிடையாது பெண்மையே பேராற்றல்ங்கிற பரப்புரையை தொடர்ந்து மேற்கொள்கிறேன் அப்படி போயிட்டு இருக்கும் நீட்டுங்கிற பேர்ல தொடர்ந்து தற்கொலைகளை பார்க்குறேன் அப்ப என்ன பயம் நீட் நம்மளால பாஸ் பண்ணவே முடியாது போல நம்மளால் மருத்துவ கனவை அடையவே முடியாது இப்போ இருக்க சூழலில் நீட்டை உடனடியாக ரத்து செய்ய முடியுமானா முடியாது மூணு வருஷம் ஆயிடுச்சு அனிதா இறந்து நீட் கொண்டு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருட மருத்துவ கனவு இங்கே நசுக்கப்பட்டிருக்கு மூணு வருஷமா நம்ம யாரெல்லாம் மருத்துவராக கிராமப்புறங்கள்லேருந்து கொண்டு வரணும்னு நினச்சோமோ அவங்க டாப்பர்ஸாக இருந்தும் கூட டுவெல்த்தில் வந்து போதை தேவைக்கு அதிகமான மதிப்பெண்கள் பெற்றும் கூட நம்மளால் உருவாக்க முடியல அதில் தான் நம்ம பதினெட்டு பிள்ளைகளை வழிகொடுத்து வழி கொடுத்துருக்கோம் இந்த நீட் எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரே நாளில் மூணு பேர் இறந்தாங்க அப்போ நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பயம் எதுவாக இருந்தாலும் சரி அது நீட்டாக இருந்தாலும் சரி எங்களால் எங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டா எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல தற்கொலைக்கு எதிராக ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு நீட்டாக ஆதரிக்கிறமா எதிர்க்கிறோமாங்கிறதெல்லாம் தாண்டி என் பிள்ளைகளை முதல் சாகாமல் காப்பாற்றினாதான் நான் அவன் கணவ நோக்கி நாளைக்கு கொண்டு போக முடியும் பிஜேபி பண்ணுறாங்க இல்ல கட்டாயம் கிடையாது நீங்க அதனுடைய தேவையை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அரசு வந்து சரியான நடைமுறையில் பயிற்சிகள் கொடுக்கணும் மாணவ தற்கொலை நிலத்தில் தமிழ் தமிழிசை முதல் கொண்டு வானசிவாசம் முதல் கொண்டு எல்லாமே அதை பேசுறாங்க ஒருபோதும் அதே சேனல் தான் இருக்கு ஒருபோதும் அவர்களால் அதை செய்ய முடியாது ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஐஜிசிஎஸ்இ நவோதயா இந்த திருட்டு கூட்டம் நீங்கள் சொல்லுகிற பிஜேபி என்கிற கூட்டம் நவோதயான ஒரு தனி ஒரு சிஸ்டம கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருநூறு பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு மாவட்டத்தில் நாங்கள் வந்து சீட்டு கொடுப்போம் என்சிஆர்டி சிலபஸை கொடுப்போம் அவங்கள பெரியால் ஆக்குவோம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இவ்வளவு ஆயிரங்கள் செலவு செய்து ஆண்டு கணக்கில் நாங்கள் படிக்க வைப்போம்னு இரநூறு பிள்ளைகள் அப்போ மித்த பிள்ளைகள்லாம் என்ன மாதிரியான விஷயம் இங்கே என்ன தேவைப்படுதுன்னா ஒற்றை கல்வி முறை தேவைப்படுது அதை பிஜேபி செய்ய முடியுமா ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஐஜிசிஎஸ்சி நவோதயா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவும் இல்லாமல் நாங்கள் ஒற்றை கல்வி முறையை கொடுக்குறோம் சிபிஎஸ்சினா எல்லாருக்கும் சிபிஎஸ்சி தான் அதனால சிபிஎஸ்சியை போல நாங்க பாடத்திட்டத்தை வந்து மாத்தி அமைச்சிருக்கோன்னு சொல்ற மாநில அரசுல ஒரு தொலைநோக்கு திட்டம் நிச்சயமா வர இருக்கக்கூடியதா யாருக்கும் மாற்றுக்கிறது இல்ல ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் தமிழ்நாடு அரசு பாக்குறாங்க சிபிஎஸ்சிக்கு இணையான கேள்விகள் தான் அதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம திட்டத்தை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குதும் போது அதை மாத்துங்க அதை மாற்றி மாணவர்கள் பயிற்சி கொடுங்க தற்கொலை நனத்திற்கு விடுவிடுங்க தெளிவாக நாங்கள் சொல்றோம் பிஜேபி சொல்லுவார்கள் எங்க சொல்லியிருக்காங்க ஒற்றை கல்வி முறையை பற்றி பேசியிருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க குடுக்குற சிலபஸை நாடு பூரா படிங்கன்னு சொல்றாங்களே தவிர ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஆதார் ஒரே பாடம்னு சொல்றாங்களே தவிர கல்வி முறையை பத்தி பேசல ஒரே கல்விங்கிறதுக்கும் ஒரே கல்வி முறைங்கிறதும் ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் டெட் எண்டு இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் இப்போ நீங்கள் மிகத் தெளிவாக இந்த கேள்வியை நீங்க கேட்குற மாதிரி தான் எல்லாரும் கேட்குறாங்க அவங்களும் ஒரே கல்வின்னு தான் சொல்றாங்க நீங்க ஒரே தான் சொல்றீங்க இல்ல நான் கொடுக்கிற பாடத்தை தான் நீ படிக்கணும் ராமனை பற்றி நான் பாடம் அது வந்து இந்தியா முழுதும் படிக்கணும் அவங்க நான் என்ன சொல்றேன் ஒரே கல்வி முறை ஒரே சிஸ்டம்ல அவங்கவுங்க என்ன படிக்கணுங்கிறத அவங்கவுங்க முடிவு பண்ணுவாங்கன்றது ஒற்றை கல்வி முறை சயின்ஸ் நாடு முழுதும் தான் அதை மாற்ற முடியாது ஆனால் தமிழ்ல என்ன படிக்கணும் அவங்க தாய்மொழியில் என்ன படிக்கணும் வரலாறுல என்ன படிக்கணுங்கிறத அவங்கவுங்க முடிவு பண்ணுவாங்க இதுதான் ஒற்றை கல்வி முறைக்கும் ஒற்றை கல்விக்கான வித்தியாசம் அவர்கள் ஒற்றை கல்வியை சொல்லுகிறார்கள் அது திருட்டு நம்ம ஒற்றை கல்வி முறைங்கிற பேரில் சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப நீங்க நீட்டு அஞ்சு வருஷம் வச்சிருப்பீங்க அஞ்சு வருஷம் எப்படியே செத்துக்கிட்டு இருக்கணுமா இல்லை தற்கொலைக்கு எதிரான ஒரு வெற்றி இங்கே தேவைப்படுது பிள்ளைகளுக்கு தேவையான ஒற்றை கல்வி முறை சிலபஸ் அவனுக்கு சரியான கோச்சிங் இவ்வளவும் கொடுத்தா ஒரு ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணா என் பிள்ளைய மீட்க முடியும் நீங்க சொல்றீங்க பிஜேபி அதை தான் இன்னைக்கு மறைமுகமா நீட்டுங்கிற பேர்ல கோச்சிங் சென்டர்ல வளர்த்து விட்டுக்கிட்டு இன்னைக்கு அதை தான் செய்யுது நான் எப்படி நொறுக்கிறது என்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றியின் மூலமாகத்தான் இந்த செய்தியே வந்து பேசப்பட்டுச்சு எப்பா ஒரு பிள்ளையை கண்டுபிடிக்கணும் அந்த பிள்ளையை கொண்டு போய் கோச்சிங் சென்டரில் சேர்க்கணும் அஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணணும் இவ்வளவு தேவைகள் இருக்கு இவ்வளோ ஆசிரியர்கள் வேலை செஞ்சிருக்காங்க இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளையை உருவாக்குறதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டால்தான் நீட்ல வெற்றி பெற முடியும் இது எல்லாருக்கும் செய்ய முடியாது இதை வலிமையாக உரக்கத் தெளிவாக சொல்லுவதற்கே நீட்டுங்கிற ஒரு தளத்தில் ஒரு வெற்றி தேவைப்பட்டுச்சு இந்த ஒற்றை வெற்றி தான் இன்னைக்கு இந்த செய்தியை பேசு பொருளாக்குது நீட்டுக்கு எதிரான போராட்ட வடிவத்தையே நீட்டுக்கு ஆதரவான போராட்ட வடிவமாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பெரிய அரசியல் கூட்டம் அவர்களுடையது இல்ல இப்போ நீங்க வந்து நீட்டில் தேர்ச்செஞ்ச ஒரு மாணவரை வந்து மக்கள் முன்னாடி பறைசாற்றுவீங்க

அடங்க மாநில அரச கேளுங்க செய்ய முடியாது மாநில அரசு எலெக்ஷன் டைம்ல வந்துக்கிட்டு நாங்க வந்து நீட்டுக்கு எதிராக நிக்கிறோம் உங்களுக்காக நாங்க விதிவிலக்கு வாங்கி கொடுப்போம்னு இத்தனை வருஷமா நீட்டை கொண்டு வந்து கையெழுத்து போட்டு என் பிள்ளைகளை சாகடிச்சுட்டு எலெக்ஷன் டைம்ல வந்து நாங்கள் நீட்டுக்கு எதிராக மத்திய அரசிடம் உங்களுக்காக பேசுகிறோம் இருந்த காலகட்டத்தில் வந்து அதிமுக நீட் எதிர்ப்பு தான் யாரும் நீட் ஆதரிக்கவே இல்லையா தமிழ்நாட்டில் இப்ப யார் கையெழுத்து போட்டு கொடுத்தது நீட்டை யார் உள்ள விட்டது விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சாகர வருஷம் கடைசி வரைக்கும் நாங்க நீட்ல இருந்து விதிவிலக்கு பெற்று கொடுத்துருவோம் சொல்லிட்டு கடைசி ஒரு மாசத்துக்கு முன்னாடி பரிச்சைன்னு அறிவிச்சு விட்டு கடைசியில் அந்த பிள்ளையினுடைய மரணத்தில் கொண்டு போய்விட்டு இதுக்கு மேல நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு இரநூறு டாப் மார்க்கை தாண்டி என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க போராடணும்னு சொல்கிறாங்க அதிமுக அரசு நாங்கள் இறுதி வரைக்கும் நாங்கள் போராட்டமான போய் என்னத்தை போராடினாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீட்டுக்கு ஆதரவு நாங்க கோச்சிங் சென்டர் உங்களுக்கு நாங்களே இலவசமா ஏற்படுத்தி தரோம்னு சொல்லி அந்த கோச்சிங் சென்டர் இன்னைக்கு வந்து ஆன்லைன் கோச்சிங் சென்டர் நாங்க ஓப்பன் பண்றோம்னு அரசு அறிவிச்சிருக்கு இன்னைய செய்தி எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா நீங்களே சொல்றீங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தனை படிக்க வைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு அரசு முயற்சி பண்றாங்க நாங்க ஒரு கோச்சிங் தரணும் அதையும் எதிர்க்கு அரசு முயற்சி செய்கிற கோச்சிங் சென்டரோட லட்சணங்கள் நாங்க நேரடியாக மாணவர்களை அனுப்பி பார்த்துட்டோம் இந்த வருஷம் வெற்றி பெற்ற பிள்ளைகள் போன வருஷம் அரசு கோச்சிங் சென்டருக்கு தான் போனாங்க அங்க போனா எந்த விதமான ஸ்பெஷல் கோச்சிங்கும் கிடையாது வர்றாங்க பாடம் நடத்துறாங்க இப்ப நீங்க இந்த பையன் போய் வெற்றி பெற்று வந்திருக்கான்ல அதனோட எல்லா ஃபார்மேட்டும் எழுதி வச்சிருக்கோம் என்னென்னனு இந்த பக்கம் அரசு கோச்சிங் சென்டர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து வச்சு பார்க்கும்போது இதுல ஒண்ணு கூட அங்க இல்ல இங்க இருபது பாயிண்ட் இருக்குன்னா இந்த இருபது பாயிண்ட்னாலதான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னா இந்த இருபது பாயிண்ட்ல ஒண்ணு கூட கிடையாது டாய்லெட்ல லைட் கிடையாது டாய்லெட் கிடையாது டாய்லெட்ல தண்ணி கிடையாது எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் கிடையாது டீச்சர்ஸ்க்கு ட்ரெயினிங் கிடையாது டீச்சர்ஸ்க்கு என்ன சிலபஸ்ஸுன்னு தெரியாது இப்படியான ஆட்களை கொண்டுதான் பேருக்கு கண் துடைப்புக்கு கவர்மெண்ட் நீட் கோச்சிங் சென்டர் நடத்துது இப்ப லாக்டவுன் சமயம் ஒன்னு செய்ய முடியாதுன்னு சொல்லி இப்ப ஆன்லைன் கோச்சிங்ன்ற பேர்ல கொடுக்கிறோம் சொல்லி இன்னைக்கு அறிவிப்பு செஞ்சிருக்கு நீங்க என் கூட வாங்க கிராமத்து பிள்ளைகள் நீட்டுக்கு பயிற்சி செய்கிற பிள்ளைகள் அங்க என்ன நிலைமையில இருக்காங்க ஆன்லைன்ல நீங்க என்ன லட்சணத்துல கோச்சிங் இப்படி கொடுத்தா என்ன ஆகும் ஆதாரப்பூர்வமாக நம்மால் நிரூபிக்க முடியும் இதுதான் கொச்சப்படுத்துற மாதிரி தெரியுது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாது அவங்களுக்கு சிலபஸே தெரியாது அவங்கள்டில கொடுத்துருக்கீங்களா அவங்கள்ட்ட கொடுத்திருக்க புத்தகத்துலதான் அவங்க சொல்லி கொடுக்க முடியும் அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடியும் அரசு பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் எங்கெங்க இருந்து வர்றாங்க எப்படி எப்படி இருந்து வர்றாங்க அவங்க எல்லாம் சமாளிச்சு நீங்க எழுதி கொடுக்க சொல்ற ஆயிரம் ரெக்கார்டை எழுதி கொடுத்து அதை தாண்டி தனி கோச்சிங்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படியான கட்டமைப்புல நீங்க அவங்கள வைக்கல அப்படி கொடுமையான சூழல்ல இருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தியாகம் பண்ணி முழு சம்பளத்தையும் பிள்ளைகளுக்காக போட்டு வேலை செய்யற ஆசிரியர்கள்லாம் எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பக்கம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அதை மாத்துறதுக்கு நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம் கருத்து இல்ல ஆனால் சிலபஸே கொடுக்காம என் பிள்ளைகளை நீ பாஸ் பண்ண வைங்கிறது என்ன நியாயம் இப்பதான் இடஒதுக்கீடுன்னு ஒன்று அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு வந்திருக்கு அதனால ஒரு முன்னூத்தம்பது மார்க் எடுத்தா கூட பிள்ளைகள் போக முடியுங்கிற ஒரு சின்ன பாயிண்ட் வந்து இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு கடந்த மூணு வருஷமா அறநூறு மார்க் எடுக்கலைன்னா உள்ளே போக முடியாது ஆனால் பாஸ் எத்தனை மார்க் வைக்கிறீங்க நூற்றி முப்பது அதை வாங்கி என்ன செய்கிறது நான் நீட்டில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு தெரியுறதா சில யூடியூப் சேனல்ஸ்ல கூட நான் பார்த்தேன் நூற்றி பன்னெண்டு மார்க் வாங்கிட்டாங்க நூற்றி முப்பது மார்க் வாங்கிட்டாங்க நீட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க அரசு பள்ளி பிள்ளைகள் ரெண்டு பேரும் நீட்டில் ஒரே பள்ளியிலிருந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பிரபலமான சேனலுடைய பேட்டியை பார்த்தேன் வைத்தறிச்சலா இருக்கு என்ன செய்கிறது நூத்தி பன்னெண்டு மார்க் நூத்தி மார்க் வாங்கிட்டா நீட்ல பாஸ் பண்ணிட்டோம் நீட்ல ஜீவி குமார பாஸ் பண்ண வச்சது அப்படிங்கிறது நீட் பாஸ் பண்ணா இவ்வளவு ஒரு கடுமையான சூழலை தாண்டி வரவேண்டி உணர்த்ததுக்காக தான் நீங்க சொல்றீங்க கண்டிப்பா ஜீவி குமார் அவர்களே அதன் பிறகு ஒரு சில பேட்டிகள்ல பாக்கும்போது தனியா அவரோட வீடியோ எல்லாம் கூட பேசிருக்கும் போது நான் வந்து என்னோட அப்பா மக மகன் தான் யாரும் தத்தெடுக்கலாம் இல்ல மேடம் நீங்க வந்து அந்த மாதிரி பேசாதீங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு தாய்மையான வேண்டுகோள் விடுத்திருந்தாரு அவருக்கு அழுத்தமா அல்லது சபரிமல அவர்களும் அழுத்தமா என்ன சிக்கல உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இதை பத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது யூடியூப் சேனல்ஸ் வந்து எங்கிட்ட பேட்டி கேட்டிருந்தாங்க எல்லாத்தையுமே நான் தவிர்த்து விட்டு அவன் படிக்கட்டும் அவன் அடுத்த கட்டத்துக்கு போட்டும் அவன் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போட்டும் சிறந்த மாணவராக வரட்டும் அனிதா இருந்த குளுமூர் கிராமத்துல இன்னைக்கு வரைக்கும் மருத்துவமனை வரலை அவளுடைய கனவு அதுதான் என் தாய்க்கு வந்து இங்க மருத்துவ வசதி இல்லாதனால அவ செத்து போயிட்டா அந்த இடத்துக்கு நான் வரணும் என் ஊர்ல யாரும் மருத்துவ வசதி இல்லைங்கிறதுனால சாக அவளுடைய கனவு அப்ப இன்னைக்கு வரைக்கும் மருத்துவமனை இல்லை ஒரு மருத்துவரை கொண்டு வருகிற ஒரு குறைந்தபட்ச வேலை கூட அரசு செய்யலை எத்தனையோ மனுக்களை போட்டு கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு நான் வருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கான் அந்த தம்பி அவன் அந்த இடத்துக்கு வரட்டும் அவன் சமூக மருத்துவராக வரட்டும் அந்த வேலையை செய்யட்டும் விடுங்க இதற்கு மேலே இதை அரசியலாக்கி தத்தெடுப்பது என்பது ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடிய சொல்லாடல் என் பிள்ளைகளை பூரா நான் தத்தெடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்னா வீட்டு கூட்டு போய் அப்படி வளர்த்து அப்படி இல்லை அது அது ஆசிரியருடைய உளவியல் அது சமூகத்துக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படி நான் பயன்படுத்தியது திட்டமிட்ட சிலரால பரப்பப்படுது சொல்லப்படுது அப்படி கையாளப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சான் ஒரு பெரிய நம்பிக்கை இன்னைக்கு கிடைச்சிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு இனி தற்கொலை நடக்காதுன்னு நம்புவோம் அதை நோக்கி அடுத்தடுத்து அடுத்தடுத்து பயணப்படுவோம் எனக்கு எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகள் சாக கூடாது அது மிக முக்கியம் இந்த அரசியலுக்குள்ள என் பிள்ளைகள் சாக கூடாது நீங்கள் எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் அப்ப நீட்டே தொடர்ந்து வைப்போம் நாங்க ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் அதை ரத்து செய்யணும் இவ்வளவு ப்ரெஷர்லாம் தேவையில்லை டாக்டர் ஆகிறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் நீ வந்து ஆயிரத்தி நூறுக்கு மேல மதிப்பெண் பெற்றாலே மோர் தென் என் வந்து ஏற்கனவே அப்ப வந்து படிச்சுட்டு வந்தவங்களா தரமற்றவர்களா உலகம் முழுவதும் தேடி தேடி சேர்றாங்க குழந்தங்களை வெட்டிட்டு போயிரறாங்க ஏன் 12th कट ऑफ வாங்கி இதே நடைமுறை உங்கால பின்பற்ற முடியாதா டுவெல்த் கட் ऑफ வச்சு நாங்க டாக்டர் சீட்டுக்குள்ள கொண்டு போறோம் ஆனால் பணம் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு கொண்டு போக முடியாதா இன்னைக்கு 135 மார்க் வாங்கிட்டு ஒரு கோடி ரூபாய் இருந்தா டாக்டராக முடியுமா முடியாதா முடியும் இருக்கு எல்லா சீட்டையும் பிரிச்சு தான் வச்சிருக்காங்க நீங்க மாத்தல அப்படினு சொல்றாங்க சபரிமாலா எதையுமே அவர்கள் மாத்தல இன்னைக்கும் 1 கோடி ரூபா என்கிட்ட இருக்கு நான் 135 தான் வாங்கி இருக்கேன் ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன் 650 மார்க் வாங்குனவங்களும் மெரிட்ல போறாங்க என்னாலும் அதே காலேஜ்ல படிக்க முடியும்ங்கற வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கு சும்மா வெளியில அப்படி சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அடிப்படையில் என்ன இருக்குங்கிறத மறைச்சு மறைச்சி பேசிக்கிட்டு டுவெல்த்து கட் ஆஃப் வைத்தே இனி வந்து காசு வச்சிருக்கவனால மெடிக்கல் படிக்க முடியாது ஜெயிச்சா பா படிக்க முடியுங்கிற திராணி உள்ள அரசாணா செய்ய முடியும் அப்படி உள்ள எந்த கட்டமைப்பும் இல்லை இல்ல